கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்திக்காக நம்ம பெருத்து கொண்டிருக்கிற வசனம் ஆபகம் 3:17-18. அதாவது நெருக்கடியான நேரத்துல விசுவாசத்தை காற்று கொண்டு அதனால ஜெயம் பெற்ற இரண்டு மனிதர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதலாவதாக ஆபகம் ஒரு தீர்க்கதரிசி. அவர் பாடின விண்ணப்பம் தான் ஆபகம்ல இருக்கு. ஆபகம் 3:17-18 வசனங்களை வாசிப்போம். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளவியாமற் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிகூறுவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், இங்க வந்து ஆபகுக்கு வந்து எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், அதாவது அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில பழமே இல்லாம போனாலும், அதாவது இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, அந்த காலத்துல இஸ்ரவேலுடைய முக்கியமான வாழ்வாதாரமே இந்த அத்திமரம் திராட்சை பழம் ஆடு மாடு இதை நம்பிதான் இருந்துச்சு. இந்த வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டாலும், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில பழமே இல்லாம போனாலும், திராட்சை செடியில உள்ள பழத்தை வச்சுதான் அவங்க வந்து திராட்சை ரசமெல்லாம் எடுத்து ஒவ்வொரு விசேஷத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி திராட்சை செடியே பழமே இல்லாம போனாலும், அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவங்க இருந்தாலும், ஆடு மாடுகள் கூட தொழுவத்துல இல்லாம போனாலும், அப்படி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில அவங்க இருந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்னு ஆபகம் சொல்றாரு. அதாவது இவ்வளவு கஷ்டமான நேரத்துல இருந்தாலும், வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருந்தாலும், அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றாரு. இவர் எதை வச்சு சொல்றாருன்னா, அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தினால அவர் சொல்றாரு, நான் வந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், அவர் என்ன வழி நடத்துவாரு, என்னதான் ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் நெருக்கடியில இருந்தாலும், அவர் என்ன வழி நடத்துவாரு, ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விசுவாசம்னா என்ன அப்படின்னு. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமா இருக்கிறது. அப்படி ஒரு விசுவாசம் அன்னைக்கு ஆபகுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அவர் வந்து இந்த வசனத்தை இப்ப சொல்றாரு, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றாரு. நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அசைக்க முடியாத விசுவாசம் இருந்துச்சுனாலே நமக்குள்ள மகிழ்ச்சி தானா வந்துடும். அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சி தான் அன்னைக்கு அவருக்குள்ளே இருந்துச்சு. பவுலடிகளால் வந்து ரோமர் கலாத்தியர் இதுலதான் என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்றாரு. ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11 வாசிச்சீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்றாரு. அதே இங்க ஆபகுக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆபகுக்கு 2:4 கடைசி பகுதியை வாசிங்க. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசம், அதாவது பவுலடிகளார் சொல்றாரு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆனா ஆபகுக்கு சொல்றாரு தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவருக்குள்ள எப்படி ஒரு விசுவாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தன் விசுவாசம், அவர் வந்து விசுவாசிச்சாருன்னா எதனாலும் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அன்னைக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டாலும், இஸ்ரவேலுடைய முழு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டாலும், அவருக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர்னு அவர் அறிஞ்சிருந்தார். அதனால கர்த்தருக்குள்ள அவர் மகிழ்ச்சியா இருந்தார். அந்த விசுவாசம் தான் அவருக்கு வந்து அந்த ஒரு அசைக்க முடியாத அந்த விசுவாசம் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. எவ்வளவு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை அவருக்கு கொடுத்துச்சு. இன்னைக்கு நம்ம இந்த ஊரடங்கு நாட்கள்ல இருக்கிறோம். நமக்கும் நிறைய வாழ்வாதாரத்தை நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்கோம். சுகம் இல்லாம இருக்கிறோம். காசு பணம் இல்லாம இருக்கிறோம். எப்படி பீஸ் கட்ட போறோம், எப்படி நாளைக்கு சாப்பிட போறோம், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளும் யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம வேலையை கூட இழந்திருக்கோம். ஆனாலும் நம்மளும் இவங்களை மாதிரி இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்துல கூட விசுவாசத்தோட இருந்த ஆபகுக்க மாதிரி விசுவாசத்தோட நம்ம இருந்தோம், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இருந்தோம்னா நமக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சூழ்நிலைகள் எப்படிதான் நமக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவாரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேற்கொண்ட இத்தனை திரளான காட்சிகள் நம்மை தூண்டு கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கிடவும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நமக்கும் இந்த நேரத்தில்
நிறைய பாரங்கள் தான் இருக்குது. நம்ம என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு சாப்பாடு என்ன செய்ய போறோம், நம்ம வேலை இல்லாம இருக்கோமே, நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளே யோசிச்சு இதெல்லாம் நமக்கு ஒரு பாரமா இருக்குது. இப்படி ஒரு பாரமான நேரத்தில் நம்மளும் இருந்தாலுமே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, நமக்கு விசுவாசத்தை கொடுக்கறதும் இயேசுப்பா தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசு தான். அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கணவும். நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு, நமக்குன்னு ஒரு லக்கம் இருக்கு. தேவன் வந்து நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு, ஒரு லக்கம் நியமிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த லக்கை நோக்கி விசுவாசத்தோட பொறுமையோட ஓடக்கணவும் சொல்றோம். நம்ம பொறுமையோட ஓடணும் அப்படின்னா, விசுவாசத்தோட இருந்தோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாரு, ஒரு உயிரை கொடுப்பாரு. அடுத்ததாக யோபுவை பற்றி பார்ப்போம். யோபு எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருந்தாரு, எப்படி சோதிக்கப்பட்டாரு, எப்படி ஆசீர்வாதங்கள் முதல்ல இருந்துச்சு, சோதனைக்கு அப்புறம் அவருக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதலாவது ஆகூபை பற்றி பார்த்தோம், அவரோட விசுவாசத்தினால அவர் எப்படி இருந்தாருன்னு பார்த்தோம். அடுத்து யோபுவை பற்றி பார்ப்போம், யோபு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்ப்போம். முதலாவதாக யோபு 1:1 வாசிங்க. யோபு என பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். யோபு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து உத்தமனா இருந்தாரு, சன்மார்க்கனா இருந்தாரு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவரா இருந்தார். அவர்கிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லை, அவர் எல்லாருமே பெர்ஃபெக்டா இருந்தார். தேவனுக்கு பயந்து இருந்தாரு, பொல்லாப்புக்கு விலகுறவரா இருந்தார். இப்படி இருந்ததுனால தேவன் அவர் ஆசீர்வதிச்சார். தேவன் அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு 2:3 வசனங்களை வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் என்ற எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். யோபு வந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவரா இருந்ததுனால தேவன் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா, செல்வத்துல குறையில்லை, காசு பணத்துல குறையில்லை, சுகத்துல குறையில்லை, ஆடு மாடுகள்ல குறையில்லை, பிள்ளைகள்ல கூட குறையில்லை, ஏகப்பட்ட பிள்ளைகளை கொடுத்தாரு, திரளான வேலையாட்கள் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பயந்து இருந்ததுனால அவருக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கும் போதும் அவர் சோதிக்கப்பட்டார். தேவன் அவர் சோதனையை வர பண்ணினாரு, அந்த சோதனையை அவர் மேற்கொண்டார். எப்படிப்பட்ட அவருக்கு சோதனை வந்துச்சு அப்படின்னா, யோபு 23 அதிகாரத்துல 8-10 வசனங்கள் வாசிங்க. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதனை நாட்களில் அவருக்கு இருந்த பிள்ளைங்களை அவர் இழந்தாரு, சொத்து சுகத்தை இழந்தாரு, ஆடு மாடுகளை இழந்தாரு, வேலையாட்களை இழந்தாரு, கூட இருந்தவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அவர் வந்து தூஷிச்சாங்க, கேவலமா பேசினாங்க. ஆனாலும் அவர் என்ன சொன்னார்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் சொன்னாரு. அவர் அப்படி ஒரு நம்பிக்கையோடு இருந்தாரு. இங்கே என்ன சொல்றாருன்னா, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். அதாவது அவருக்கு அப்படி ஒரு நெருக்கமான ஒரு சூழல் இருந்துச்சு. முன்னாடி போனாலும் அவருக்கு ஏசப்படாத மாதிரி தோணுச்சு, பின்னாடி வந்தாலும் தேவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு ஒரு சோதனை அவருக்குள்ள இருந்துச்சு. இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்குள்ள எப்படி ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் போகிற வழியை அவர் அறிவார் அப்படின்னு சொன்னார். என்னதான் எனக்கு கஷ்டம் இருந்தாலும், நான் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும், நான் போகும் வழியை அவர் அறிவார் அப்படின்னு நினைச்சாரு. அவர் என்னை சோதித்த பின், இந்த சோதனைக்கு அப்புறம் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் நான் போற வழியை அறிஞ்சிருக்கிறாரு, இந்த சோதனை முடிஞ்சோடனே நான் கண்டிப்பா பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருந்துச்சு. இப்படி ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவர் தேவன் மேல வைத்திருந்ததுனாலதான் பின்னாட்கள் அவர் ரெட்டிப்பான மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த நாட்கள்லயும் ஊரடங்கு நம்ம இருந்தாலும், நம்ம வந்து நமக்கு தோணும் நம்ம கைவிடப்பட்ட மாதிரி தோணும், நம்மளை சுத்தி யாருமே இல்லாத மாதிரி தோணும், நம்ம இடதுபுறம் வலதுபுறத்துலலாம் எதுவுமே இல்லாத மாதிரி தோணும், நம்ம வேலையை இழந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்மளை என்ன சொல்லணும், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் இந்த சோதனைக்கு பின் என்னை பொண்ணாக விளங்க பண்ணுவார் அப்படிங்கிறது நம்மளும் அறிஞ்சிருந்து யோகுவை போல ஒரு விசுவாசத்தோட இருந்தோம்னா நமக்கு ரெட்டிப்பான மடங்கு நன்மை கிடைக்கும்.
என்ன சொல்றாரு யோபு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு கஷ்டம், அப்படி ஒரு நெருக்கடியில அவர் இருக்காரு. அவரோட உடல்நில ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. சொந்தக்காரங்கெல்லாம் அவர் விட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்க இல்லை. ஒரு நல்ல ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை அவர் இறந்துட்டாரு. ஆனாலும் அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேங்க. அதாவது அவர் வந்து அப்படி ஒரு நம்பிக்கை தேவனை வச்சிருக்கிறாரு. தேவன் அவருக்கு நல்லா தெரியும், தேவன் தான் கொடுத்தாலும் தேவன் தான் எடுத்திருக்காரு. இந்த சோதனைக்கு பின்னாடி நான் கண்டிப்பா பொண்ணாக விளங்குவேன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கும் இன்னைக்கு அவரை மாதிரி ஒரு விசுவாசம் நமக்குள்ளேயே வேணும். நம்மளும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், நமக்கு யோக அளவுக்கு கஷ்டம் நமக்கு வரல, ஆனாலும் நமக்கு எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும், என்னதான் இந்த ஊரடங்கு நாட்கள்ல கூட நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு பாடுகள் வழியாக கடந்து போனாலும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம வந்து விசுவாசத்தோட இருக்கணும். இந்த மத்தையில கூட அவர் சொல்லியிருப்பாரு, ஆகாய்ச்சி பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை கடைஞ்சிகள் சேர்க்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளுக்கு பரமபிதா பிழை பூட்டுகிறான்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவைகள்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்னு சொல்வாரு. என்ன சொல்ல வரா, அவருக்கு தெரியும் கண்டிப்பா நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன பண்ணணும், நமக்கு காசு தேவையா, இல்லை நமக்கு சுகம் தேவையா, இல்லை நமக்கு வேலை தேவையா, நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை அப்படின்னு தேவை நம்ம எல்லாத்தையுமே அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த தேவையை கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பாடுகள் வழியா கடந்து போய்தான் ஆகும். எதுக்காக நம்ம சோதிக்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோதனை இந்த பாடுகள் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம விசுவாசத்துல வளர முடியாது. நம்ம ஒவ்வொரு பாடுகள் வழியா கடந்து போகும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில வந்து கத்துக்கிறோம். இப்ப நமக்கு ஒரு தலைவலி வந்திருக்கு அப்படின்னா, நம்ம தலைவலி வழியா தலைவலி நமக்கு வந்துட்டு அப்புறம் அது நமக்கு சுகம் கிடைச்சாதான் நம்ம சொல்ல முடியும், தேவன் வந்து எனக்கு சுகம் கொடுத்தாரு, தலைவலி தான் இப்படிதான் இருக்கும், உங்களுக்கும் சுகம் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம 4 பேர்ல சொல்ல முடியும். நம்ம பாடல் வழியா கடந்து போனாதான், இப்ப நமக்கு ஒரு காசு இல்லாம நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கிறோம், தேவன் நமக்கு திடீர்னு நமக்கு ஒரு அற்புதமா நல்ல தேவையான நேரத்துல தேவையை சந்திச்சு நம்ம காசு கொடுத்துட்டாரு அப்படின்னாதான் நம்ம காசு இல்லாதவங்களுக்கு போய் சொல்ல முடியும், காசு இல்ல கவலைப்படாதீங்க தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி நம்ம சொல்லணும், நம்ம சாட்சியா வாழணுங்கிறதுக்காக தான் தேவன் வந்து நமக்கு இந்த பாடல் வழியா கடந்து போறதுக்கு நமக்கு அனுமதிக்கிறார். யோகமும் அதனாலதான் அன்னைக்கு சோதிக்கப்பட்டார். அவர் அப்படி சோதிக்கப்பட்டனாலதான் பின்னாட்கள்ல அவருக்கு ரெட்டிப்பான மனக்கு நன்மை கிடைச்சிச்சு. யோகம்னு சோதிக்கப்பட்டார், நம்ம தேவன் கூட சோதிக்கப்பட்டாரு. இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து நமக்காக பிறந்தாரு, சிலுவையில அடிக்கப்பட்டாரு, அவர் அந்த சிலுவை பாடுகளை அனுபவிச்சதுனாலதான் இன்னைக்கு நமக்கு சுகம் கிடைச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து சாட்சியா வாழணும், அவர் நமக்கு நமக்காக ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக அவரே நமக்காக சாட்சியா வாழ்ந்திருக்கிறாரு. அவர் அன்னைக்கு சிலுவையில அடிக்கப்பட்டாரு, அவருடைய அந்த காயங்கள் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு சுகமா மாறி இருக்கு. நம்ம இன்னைக்கு பாடுகள் வழியா கடந்து போனாதான் நம்ம நாளைக்கு 4 பேர்கிட்ட சொல்ல முடியும், தேவன் வந்து உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு, தேவன் உங்களை நடத்துவாரு அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் இந்த நாட்கள்ல கூட நமக்கு பாடுகள் எல்லாம் வருது. அடுத்ததாக நம்ம எப்படி யோக சோதிக்கப்பட்டான்னு பார்த்தோம், இப்படி சோதிக்கப்பட்டனால அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். யோபு 42:12 வாசிங்க. கர்த்தர் யோபுவின் பின்னலையை பார்க்கிலும் அவன் பின்னலையை அதிகமாய் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 நேர்களும் 1,000 குழந்தைகளும் அவனுக்கு உண்டாயின. இங்க என்ன சொல்றேன்னா, முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அவருக்கு ஆசீர்வதித்தார். அவர் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நம்ம முதல்ல நல்லா சந்தோஷமா இருந்திருக்கோம், நமக்கு நிறைய காசு பணம்லாம் இருக்குது, சொத்து சுகம் இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதனாலதான் தேவன் வந்து அவருக்கு ஒரு சோதனையை அனுபவம் கொடுத்தாரு. அந்த சோதனையான நேரத்துல அவர் எப்படி கடந்து போறாருங்கிறத தேவன் வந்து சோதிச்சு பார்த்தாரு. அவர் நம்மளை தூசிக்கிறாரா, இல்ல நம்பிக்கை விடுறாரா, விசுவாசம் இருக்கா அப்படிங்கறத அவர் சோதிச்சு பார்த்தாரு. யோபு வந்து அந்த சோதனையை வந்து கடந்து வந்தாரு, அந்த விசுவாசத்தோட இருந்தாரு. அப்படி இருந்ததுனால முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்து கொடுத்தாரு. இப்ப நம்ம கூட இந்த ஊரடங்கு நாட்கள்ல வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம், நம்ம இருந்த வேலையை கூட இழந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம இருந்த வேலையெல்லாம் இழந்திருந்தோம் அப்படின்னா, முன்னாடி நமக்கு இருந்த வேலையை கூட பின்னாட்கள் தேவன் ரொம்ப நல்ல வேலையை கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, விசுவாசத்தோட இருக்கணும், அவர் நியமித்துங்கிற ஓட்டத்துல பொறுமையோட நம்ம ஓடணும். முதலாவது விசுவாசத்தோட இருக்கணும், ரெண்டாவது மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படி ஆபகுக்கு வந்து மகிழ்ச்சியா இருந்தாரோ அதை போல நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கணும். இப்படி இருந்தோம்னாலே கண்டிப்பா தேவன் வந்து நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். விசுவாசம் இருந்தாலே மகிழ்ச்சி தானா வந்துடும். இப்ப நம்ம வந்து
நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம மகிழ்ச்சி நம்ம விட்டு போயிடும். ஆனா இப்ப நம்ம விசுவாசத்தோட தேவன் நாளைக்கு நம்மளை பாத்துக்குவாரு, நாளைக்கு நம்மளை போஷிப்பாரு, என்னெல்லாம் கஷ்டம் இருந்தாலும் தேவன் கையில ஒப்புதிச்சோம் அப்படின்னா அவர் நடத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்துடும். அதான் அந்த விசுவாசத்துல வளருதுன்னு சொல்றது. அதை நம்ம விசுவாசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம விசுவாசத்துல வளர்ந்துட்டோம் அப்படின்னு இருக்கும். விசுவாசத்துல வளர்ந்தாலே மகிழ்ச்சி வந்து நமக்கு தானா வந்துடும். இப்படி ஆபகூக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆபகூக் 3:19 வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என்பவன், அவர் என் கால்களை மார்க்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, கால் ஆபகூக் சொல்றாரு கால்களை மார்க்கால் காலாக கால் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம என்னதான் வாழ்வாதாரத்தை இழந்திருந்தாலும் தேவன் நம்மளை நடத்துவார் நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி நம்பிக்கை விசுவாசம் இருந்ததுனால அவர் மகிழ்ச்சியா இருந்தாரு. அவர் மகிழ்ச்சியா இருந்ததுனால தேவன் அவருக்கு ஒரு பலனா இருந்தாரு. அதனால அவர் சொல்றாரு கால்களை மான்கால்கள் போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி நேரத்துல நம்மளும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் பாடுகள் வழியா கடந்து போனாலும் நம்ம விசுவாசத்தை இழக்காம எப்படி யோபு ஆபகூக்லாம் ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை வச்சிருந்தாங்களோ, கொன்று போட்டாலும் கூட நம்பிக்கையா இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விசுவாசத்தை வச்சிருந்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோட நம்மளும் இருந்தோம்னா நமக்கும் கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி வந்துடும். மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா நம்ம நம்மளை வந்து தேவன் வந்து சொல்லியிருக்காரு கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லியிருக்காரு, அதுவே உங்களுக்கு பலன் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தோம்னா அவரே நம்மளை உயரமான உன்னதமான ஸ்தானங்கள்ல வைப்பாரு. இந்த நாட்கள் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா என்னதான் பாடுகள் வழியா நம்ம கடந்து போனாலும் நம்ம விசுவாசத்தை கடந்து போகணும். விசுவாசத்தை நம்ம இழக்கவே கூடாது. விசுவாசத்துல நம்ம வந்து வளரதான் செய்யணுமே தவிர நம்ம வந்து இறந்துடக்கூடாது. தேவன் வந்து நாளைக்கு நம்ம நடத்துவாரா அப்படின்னு ஒரு யோசிக்க கூடாது. அன்னைக்கு பேரில் வந்து கடுமையில தேவன் நடக்க பண்ணும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. அப்படி யோசிச்சாலும் இன்னைக்கு பேசுப்பா கேட்டாங்க விசுவாசம் எங்க எங்கே அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் யோசிச்சு பார்க்கணும் விசுவாசம் எங்க அப்படின்னு. நமக்கு விசுவாசம் கண்டிப்பா இருக்கணும், இருந்தா நமக்கு மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி வந்தாலே நம்ம இந்த பாடுதலான நேரத்துல நம்ம ஈஸியா வந்து கடந்து போயிடலாம். அன்னைக்கு இப்ப பவுல் கூட என்ன சொன்னாருன்னா, எல்லாவற்றிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம வயவில் இருக்க எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. ஏன் அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா அவங்க பயங்கரமான பாடுகளையே கடந்து போனாங்க, அந்த நேரத்துலயும் விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. இப்படி இருந்ததுனாலதான் அவங்கள வந்து பின்னாட்டில் அவங்களால ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சு, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவங்களால பெற முடிஞ்சிச்சு. ஒரு கடைசி ஒரு குட்டி கதை சொல்லி முடிக்கிறேன். இவரு பழையவங்க ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அவரோட அம்மா வந்து அந்த ராஜாட்ட வந்து ஒரு பொக்கிஷன் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. அது ஒரு பாக்ஸ். அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து என்னைக்கு வந்து ரொம்ப பாடுகள் வழியாக கடந்து போறியோ, என்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறியோ, உன் வாழ்க்கையே இதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீ என்றைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு வந்து நீ இந்த பெட்டியை திறந்து பாரு, அது வரைக்கும் நீ இந்த பெட்டியை திறக்காத அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்னதுனால அவர் அந்த பெட்டியை வாங்கி வச்சுக்கிட்டார். அது வரைக்கும் ஒன்றுமே பட்ட திறக்கவே இல்லை. அவர் ஒவ்வொரு நாளையும் போய் ஜெயிக்க போனார், போரிட்டார். ஒவ்வொரு கிங்டமாக ஒவ்வொரு ராஜ்யமாக அவர் ஜெயிச்சுக்கிட்டே வந்தார். அப்படி வந்துட்டே இருக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அந்த கிஃப்ட் பெட்டியை ஓரமாக வச்சுருந்தார். ஒரு நாள் ஒரு பெரிய ராஜ்யத்தை வந்து அவர் போரிட்டு ஜெயிக்கிறதுக்காக போனார். அப்போ வந்து அவரை தோல்வி அடைஞ்சு அவருடைய போர் வீரர்கள் எல்லாம் இழந்துட்டாங்க. உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சு. என்னடா இது, நம்ம போய் சண்டை போடுறோம், நம்ம இப்போ இழந்துட்டோமே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சார். யோசிச்சுட்டு சரி இப்போ தான் நம்ம வந்து அந்த பெட்டியை திறந்து பார்ப்போம், நம்ம அம்மா கொடுத்தாங்கல்ல அந்த பெட்டியை திறந்து பார்ப்போம், அதை வந்து அந்த மாதிரி நம்ம சோகமாக இருக்கும் போது திறந்து பார்ப்போம்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவரை திறந்து பார்த்தார். அந்த பெட்டிகளை வந்து என்ன இருந்துச்சுன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதிருந்துச்சு. உடனே அவர்களை பார்த்தோடனே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆமாம், அதுவும் சரிதான், இதுவும் கடந்து போகும், என்ன இப்போ நம்ம தோத்தா என்ன, நம்ம அடுத்து ஜெயிப்போம், இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு தைரியத்தை வர வச்சுட்டு அடுத்த மாதிரி இப்போ சண்டை போட்டாரு. ஒவ்வொரு நாளோட போயிருக்காரு. அந்த பெரிய ராஜ்யத்தையும் கட்சியில் கைப்பற்றிட்டார். பெரிய ராஜ்யத்தை கைப்பற்றோன்னா ரொம்ப சந்தோஷம். சரி நம்ம பெரிய ராஜ்யத்தையும் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். நாட்டு மக்கள்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் வர சொல்லி நல்லா சந்தோஷமா எல்லாரும் பொங்கி பொறிச்சு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ அவர் அந்த பெட்டி எடுத்துட்டு சரி இப்போ திறந்து பார்ப்போம், இப்போ என்ன பார்ப்போம், இப்போ வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது திறந்து பார்த்தாரு. திறந்து பார்த்தா மறுபடியும் அது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதிருந்துச்சு.
உடனே அந்த பார்த்தோடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. என்னடா அது இப்போ இது கடந்து போகணும்னு எழுதியிருக்கு அப்படின்னு. அதை பார்க்கறதுனால அவருக்கு இது சந்தோஷம் அப்போ போயிடுச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க, இதுவும் கடந்து போகணும்னு அதை பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷமே போயிடுச்சு. அதுலேருந்து அவர் ரொம்ப சோகமாயிட்டார். அதாவது நம்ம வாழ்க்கையில் கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி ரெண்டுமே நம்ம கடந்து போகதான் செய்யும். எதுவுமே வாழ்க்கையில் நடந்தவன் இந்த வாழ்க்கையில வந்து அப்படிதான் நம்ம பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், சந்தோஷமும் வரும். அதுக்காக அந்த சந்தோஷம் அப்படியே நினைச்சு நிற்கும் அப்படின்ல. நம்ம இப்போ அந்த ஊரடங்கு நாட்கள் இருந்தாலும் இந்த ஊரடங்கு வழியை நம்ம கடந்து போனாலும் நமக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டாலும் இந்த நாட்கள் நம்ம சுகவீனமாக இருந்தாலும் இல்லை பொருளாதாரத்தில் பயங்கரமாக நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதுவும் நம்ம கடந்து போகும். கடந்து போய் நம்ம ரொம்ப சந்தோஷமாகி நம்ம நல்லா ரொம்ப நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலும் அதுவும் திரும்ப கடந்து தான் போகும். எதுவுமே நடந்துடும். ஏன் அப்படின்னா அப்போதான் நம்ம வந்து விசுவாசத்தில் வளர முடியும். பாடல்கள் வந்து நம்ம வந்துகிட்டே இருக்கும் இந்த வாழ்க்கையில். அந்த ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம கடந்து போகும் கடந்து போகும் ஒவ்வொரு படி நம்ம விசுவாசத்தில் வளர்ந்துகிட்டே போகணும். நம்ம விசுவாசத்தில் வளர்றதுனால நமக்குள்ள தானாக ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சியினால நம்ம ஒரு உயரத்தை அடைய முடியும். தேவன் தான் இது எல்லாமே நம்ம கொடுக்குறாரு. அன்னைக்கு அந்த ராஜாவுக்கு அவங்க அம்மா வந்து பொக்கிஷமாக ஒரு பெட்டியை கொடுத்தாங்க. ஆனால் தேவன் நமக்கு வந்து பொக்கிஷமாக இந்த வேதம் வந்து கொடுத்துருக்காரு. இது இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கொடுத்துருக்காரு. இது வந்து நம்ம கஷ்டமான நேரத்துலையும் சரி சந்தோஷமான நேரத்துலையும் சரி இன்பத்தில் துன்பத்தில் உயர்ந்தாலும் எல்லாத்துலேயுமே இதில் இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு வந்து வழிகாட்டும். நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், சோதிக்கப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டால் நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், எல்லாமே இதில் போடணும். கஷ்டப்பட்டால் தேவனை நோக்கி கூப்பிடணும், விசுவாசிக்கணும், சந்தோஷமாக இருந்தால் தேவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வேதாகமத்தில் வந்து போட்டிருக்கும். இதை படித்து இதை நம்ம பின்பற்றுறோம்னாலே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல உயர்வை நம்ம அடையலாம். இது மூலிமா தேவன் நம்ம காலத்தில் வந்து மான்காலத்தில் போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்கள்ல வைப்பாங்க. இப்போ யோபு ஆபகூக் வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, முதலாவது நம்ம ஆபகூக்கை போல அவரோட விசுவாசத்தோடு இருக்கணும். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டாலும் ஒரு விசுவாசத்தோடு இருக்கணும். அப்படி ஒரு விசுவாசத்தோடு இருந்தோம்னா தானாக நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அவர் எப்படி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதே மாதிரி நம்மளும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். யோபு போல எவ்வளோதான் சோதிக்கப்பட்டாலும் இருக்கிற எல்லாத்தையுமே இழந்தாலும் சுகத்தை கூட இழந்தாலும் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக பண ரீதியாக எந்த வகையில் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரை போல ஒரு விசுவாசத்தோட கர்த்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு, அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், இடதுபுறத்தில் வலதுபுறத்தில் இல்லாத போல தோணினாலும் அவர் வந்து என்னை பொண்ணாக விளங்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம விரும்பணும். யோபு பொண்ணாக விளங்கப்படுகிற தேவன் நம்மளையும் பொண்ணாக கண்டிப்பாக விளங்கப்படுவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, முதலாவதாக நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், இரண்டாவதாக கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும். நமக்கு விசுவாசம் இருந்தாலே அந்த மகிழ்ச்சி தானா வந்துடும். விசுவாசமும் மகிழ்ச்சியும் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடையலாம். எனவே யோபுவை போலவும் ஆபகூக்கை போலவும் விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஆமென். நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். விசுவாசத்தை குறித்து கர்த்தர் அவர்களோட பேசியிருக்கிறார். ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 9:29 நம்ம வாசிக்கும் போது உங்கள் விசுவாசத்தின்படியே அகக்கடவுது என்று சொன்னார். நம்முடைய விசுவாசத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோமோ, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்த முடியும். வேதத்தை வாசிக்கிறோம், யாரெல்லாம் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு கடந்து போனாங்களோ அவங்க எல்லாரும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு வாழ்க்கை வந்து விசுவாசத்தை சார்ந்ததாக இருக்கிறது. கர்த்தர் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் உங்களை என்னையும் வாழ வைக்கும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த விசுவாசத்தை விட்டு விலகுவதற்காகத்தான் பிசாசு நமக்கு எதிராக யுத்தம் செய்கிறான். இன்னைக்கு போராட்டமே எதுக்குன்னா, நம்மளுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு தான் போராட்டம். யூதா ரொம்ப அழகாய் அவர் எழுதுகிறார். நம் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். அப்ப நீ போராட்டமே என்னன்னா, நமக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வது தான். இந்த கொரோனா காலம் நம்முடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடியதாய், நம்ம விசுவாசத்தை விலக செய்யக்கூடியதாய் இருந்தாலும், வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் வைக்கிற தேவன் மேல வைக்கிற விசுவாசம் உங்களை என்னை வாழ வைக்கும். அப்ப நீங்களும் நானும் மிகச்சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும், மிகச்சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
நமக்கு விசுவாசம் அடிப்படை. விசுவாசத்திலே நீங்கள் நானும் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துறாங்க. பிசாசு எந்த விதத்துல நம்மளை சோதித்தாலும், பிசாசு எந்த விதத்துல நம்மளை அசைக்க பார்த்தாலும், நம்ம விசுவாசத்தை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுது என்று சொன்னார். இரண்டாவதாக, இந்த விசுவாசத்தினாலே நம்ம இருக்கும்போது உலகத்துல என்னதான் நடந்தாலும் சரி கத்து பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள உருவாகிறது. அது நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். கத்து சொல்லுகிறா, கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அப்ப நீங்கள் நாம் பலனோடு ஜீவிக்க வேண்டுமானால், இந்த காலகட்டத்தில் ஜீவிக்கணும்னா கத்திற்குள்ள மகிழ்ச்சி வர வேண்டும். ஆனா பிசாசு என்ன செய்யறா, நம்மளை சோர்ந்து போக நினைக்கிறான். வேதம் சொல்கிறது சோர்ந்து போகவில்லை ஆனால் உங்களுடைய பலன் குறுகிறது என்று. அப்ப விசுவாசமும் கத்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியும் உங்களை என்னையும் கட்டி எழுப்பும். அப்ப இந்த எத்தனை போராட்டங்கள் பிசாசு மூலமா வந்தாலும், எத்தனை சோதனைகள் பிசாசு மூலமா வந்தாலும், நீங்கள் நானும் கத்தர் மேல வைக்கிற விசுவாசம், கத்தர் இருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று அவருடைய வார்த்தையில் மேல வைக்கிற விசுவாசம், வேத வசனத்தின் மேல வைக்கிற விசுவாசம் உங்களை என்னை வாழ வைக்கும், உயர்த்தும். இப்ப நம்ம ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே அந்த ஆவகுப்பு போல, அந்த யோபுவை போல, இந்த கொரோனா நாட்களிலே எங்களுக்கும் விசுவாசத்தை தாரும். அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். யோபு எப்படி இழந்ததெல்லாம் இரத்தத்தனையாக பெற்றுக்கொண்டாரோ, அதே போல இந்த கொரோனா நாட்களே நம்ம எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் இரத்தத்தனையாக திரும்பி பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆண்டவரே நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இதனாலே நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒருவரோடு பேசினீரே, அதற்காக துதிக்கிறோம். யோபுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், ஆபகுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் எங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் உங்க மேல வச்சிருக்கிற விசுவாசங்கள் விளைவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேவரையும் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை வாழ்ந்திருக்க உதவி செய்யும். விசுவாசத்தினாலே சகலத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த நாள்களிலே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வினுடைய காரியங்களை எண்ணி பார்த்து சோர்ந்து போயிருப்பார்களோ, ஆண்டவரே மிகவும் கஷ்டத்துக்குள்ள இருப்பார்களோ, குழப்பத்துக்குள்ள இருப்பார்களோ, அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய ஆவியானவர் கொடுக்கிற அந்த தெய்வீக விசுவாசம் உண்டாவதாக, விசுவாசத்தின் வரம் ஒவ்வொருவருக்கும் இப்போதே உண்டாவதாக, கர்த்தரே கிரியை செய்தருளும், கனப்படுத்தருளுவீராக, மேன்மைப்படுத்தும். இந்த நாட்களை எதற்காக ஜெபிக்கிறார்களோ அதை எல்லாம் ஆண்டவரே பல மடங்கு திரும்ப கிடைக்கும் செய்வீராக. ஆண்டவரே இந்த நாளிலையும் உடைய வார்த்தையை பயந்து கொண்ட பெய்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடிய ஹோப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த லவ்லிக்காக துணிக்கிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை பயன்படுத்தும். உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்குவதாக. கர்த்தர் காத்து கொள்ளுங்க, தொடர்ந்து நடத்தும். எல்லா கணத்தையும் அருமையும் துணிகளையும் நாங்கள் ஒவ்வொருக்கென்று எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சமாதானம் சந்தோஷம் யாவரோடும் கர்த்தர் வரி வரையும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி, அவர் செய்த சகல வாரங்களையும் வரவாரே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பவர் யாவரையும் தேவன் தாமே ஆசிரியராக. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். அதுவரை தேவ சமாதானம் வாழ்க்கை. ஆமென்.